श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षठदिपुयतिराड्वेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् நாம் ஸ்தோத்திரத்னத்தில் 37வது ஸ்லோகம் பார்த்து கொண்டுள்ளோம். அதாவது பார்க்க வேண்டும். இதில் சகாசதம், அதாவது இதற்கு முன்னே விலாசமானோஜ்வல பீதவாசசம் என்ற ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பகவானுக்கு உரிய விசேஷணங்களை கொடுத்து அப்படிப்பட்ட பகவானை என்று பின்னால் 14 ஸ்லோகங்களிற்கு அப்புறம் சாதிக்கப் போகிறார். அதனால்தான் சதுர்தசபிகி என்று முன்னே 32வது ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையில் பார்த்தோம். அங்கிருந்து 14 ஸ்லோகம், 32வது ஸ்லோகம் ஆரம்பித்து 14 ஸ்லோகங்கள் பகவானுக்கு கொடுக்கப்படுற விசேஷணங்கள். ஆனால் அதில் அவாந்தரமாக இன்னும் அநேக விசேஷணங்களையும் சாதிக்கப்போக அதுக்கு மறுபடியும் விசேஷணங்கள் சொல்ல இப்படி அநேக விசேஷண விசிஷ்டமான வஸ்துக்களினுடைய வைசிஷ்டியம் பகவானிடத்தில் தோணப்போகுது. அப்படியாக ஒரு அற்புதமான வர்ணனங்கள் தான் இந்த 14 ஸ்லோகங்களில் செய்யப்படுகின்றன. இப்பொழுது இந்த 37வது ஸ்லோகத்திலிருந்து தயாசகாசீனம் என்கிற ஸ்லோக பரியந்தமான 3 ஸ்லோகங்களிலும் தாயாருடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட தாயாருடன் கூடியவரான அந்த பெருமாள் என்று சொல்லுவதற்காக தயாசகாசீனம் அங்கே தான் தித்யா விபக்தி வரப்போகிறது. அதுவரையில் தாயாரை பற்றி தான் வர்ணிக்கப் போகிறார். அதனால் இந்த ஸ்லோகம் பூர்த்தியாக தாயாருக்காகவே சமர்ப்பித்தமானது. அடுத்த ஸ்லோகம் அப்படியே அந்த 2 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்ட விசேஷண விசிஷ்டையான தயா என்று திருத்தியா விபக்தியில் உபயோகப்படுத்த போகிறார். சகாசீனம், அவளுடன் அமர்ந்திருப்பவரான பெருமாள் என்று. இப்படியாக இதனுடைய சங்கதியை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 14 ஸ்லோகங்களில் அவாந்தரமாக அநேக விசேஷண விசிஷ்டமான வஸ்துக்களினுடைய வைசிஷ்டியத்தை பகவானிடத்தில் சாதிக்கப் போகும் விஷயமானது நமக்கு புரியும். அப்படின் கொடுக்க வேண்டிய பேக்ரவுண்டை கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். சகர்த்தயஸ்யாபவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாமயதீய ஜன்மபூஹு ஜகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் யதர்த்தமம் போதிரமந்திய பந்திச்ச. சகர்த்த யஸ்யாஹ பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம எதிய ஜன்மபூஹு ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் யதர்த்தம் அம்போதிஹி அமந்தி அமந்தி அபந்தி ச என்பதாக பதச்சேதம் பண்ணிக்கணும். எஸ்யான் இடத்துல விசர்க்கம் இல்லைன்னா கூட எஸ்யாகான்னு போட்டுக்கணும். அதனால் எல்லா இடத்துலையும் விசர்க்கம் எல்லா இடத்துலலாம் விசர்க்கம் போட்டுக்கணும்னுட்டு தவஹா தாமஹான்லாம் பண்ணிடாதீங்கோ. ஏன்னா தவன்ற சப்தத்துக்கு விசர்க்கம் தேவையில்லை. விசர்க்கம் இல்லாதே தவன உன்னுடையன்னு அர்த்தம். தாமன்ற சப்தம் நபும்சகலிங்கம், தாம தாமனி தாமானிட்டு அங்கெல்லாம் விசர்க்கம் போடக்கூடாது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்யாகான்றட்டில் விசர்க்கம் உண்டு, அதுக்கு லோபம் வந்திருக்கிறதுனால போடணும். இதெல்லாம் வியாக்கரணாதீனமான விஷயங்கள். சக்கர்த்தன்ற இடத்துலையும் போட்டுடக்கூடாது சக்கர்த்த. அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமும் மனசில் வச்சுண்டு பதச்சேதம் மறுபடியும் பண்ணுறேன். சக்கர்த்த எஸ்யாஹா பவனம் புஜாந்தரம் தவ பிரியம்
धाम यदीय जन्मभूहु जगत समस्तम அது ஜகத்து சமஸ்தம் அப்படின்னு பதம் பிரிச்சுக்கலாம். ஜெகத் சம ஜெகதா ஜெகத்து தனியாக பிரிச்சுக்கோங்க பரவாயில்ல. ஜெகத்து சமஸ்தம் ஜெகத்துன்னு அப்படி மாற்றிக்கணும். வேத் ஜெகத்து சமஸ்தம் எதபாங்க சம்சயம் எஸ்யாக அபாங்க சம்சயம் எதபாங்க சம்சயம் சமாசம் வந்திருக்கு. எங்கெல்லாம் சமாசம் வருதோ அந்த இடத்துலலாம் ஒரே பதமாக தான் பிரிக்கணும். சமஸ்த பதத்தை தான் நம்ம பதம் பிரிக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கோம். எங்கே கிரியாபதம் வருதோ அது தனியாக போயிடும். எதா சக்கர்த்தான்ற சப்தம் இருக்கே அது சக்கர்த்தான்றது தனி கிரியாபதம், அதனால் அது தனியாக பிரிஞ்சிடும். அவ்யயமாக இருந்தால் தனியாக பிரிஞ்சிடும், இல்லைனா விபக்தி எண்டிங் வரணும். விபக்தி எண்டிங் வரல எதப்பாங்க சம்சயம்ன்றட்டில் எஸ் யாகான்றது அந்த விபக்தியானது லுப்தமாக இருக்கிறதுனால அங்கே பதத்தை பிரிக்கக்கூடாது. எதப்பாங்க சம்சயம் எதர்த்தம் யாருக்காக அப்படின்றட்டில் எஸ் யாகா அர்த்தம் எதர்த்தம் அப்படின்னா எஸ் யாகா கிருத்தேன்ற அர்த்தத்துலேயும் வரலாம். எஸ் யாகா அர்த்தம் எதர்த்தம் எஸ் யாகான்றது எஸ்ஐ அப்படின்ற அர்த்தத்தில் கூட எதர்த்தம்னு வரும். என்ன தாதர்த்திய சதுர்த்தின்றதுனால எஸ்ஐ அப்படின்ற அர்த்தத்தில் எதர்த்தம் யாருக்காக, அதனால் எஸ் யாக கிருதே அப்படின்னு எஸ் யாக அர்த்தம் எதர்த்தம் அப்படின்னு பிரிச்சுட்டோன்னே அது சமாசம் மறுபடியும் வந்து அது லோபம் வந்திருக்கிறதுனால எதர்த்தம் ஒரே பதமாக வச்சுக்கணும். அம்போதிகி அம்போதிகி அமந்தி அபந்தி இதெல்லாம் கிரியாபதம். அம்போதிகின் சமுத்திரம், அதனால் விசர்க்கம் அந்த இடத்துல வரணும். அது ஒரு பதமாயிடுது, பிரதமா விபக்தியில் இருக்குது, அதனால் விபக்தி எண்டிங் இருக்கிறதுனால பிரிக்கணும். அமந்தி கிரியாபதம் பிரிக்கணும், அபந்தி கிரியாபதம் பிரிக்கணும், ச அவ்யயம் பிரிக்கணும். ஸோ பதம் பிரிக்கிறதுக்கு அவ்யயமாக இருந்தால் பிரிக்கணும், இல்லை என்றால் கிரியாபதமாக இருந்தால் பிரிக்கணும், இல்லை என்றால் விபக்தி எண்டிங் எங்கே வருதோ அங்கே தான் பிரிக்கணும். இந்த மூணு ரூலை மனசில் வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக பதச்சேதம் வந்துடும். யஸ்யாஹ பவனம் புஜாந்தரம் சகர்த்த யதிய ஜன்மபூஹு தவ பிரியம் தாம ஜகத் சமஸ்தம் சமஸ்தம் ஜகத்து யதபாங்க சம்சயம் எதர்த்தம் அம்போதி அமந்தி அபந்தி ச என்பதாக அன்வயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை அன்வயம் சொல்கிறேன். யஸ்யாஹ பவனம் புஜாந்தரம் சகர்த்த புஜாந்தரம் எஸ்யாக பவனம் சக்கர்த்த அப்படி வச்சுக்கோங்க. புஜாந்தரம் எஸ்யாக பவனம் சக்கர்த்த எதிய ஜன்மபூஹு தவ பிரியம் தாம ஜகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம் எதர்த்தம் அம்போதிகி அமந்தி அபந்தி ச என்பதாக பதம் பிரிச்சு அதான் அன்பயமும் பண்ணிக்கும். இப்போ என்ன அர்த்தம், சாமான்யமாக என்ன அர்த்தம் அதை தெரிஞ்சுட்டா அப்புறம் அதனுடைய சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானமாகிற பாஷ்யத்துக்கு போயிடலாம். எந்த ஒரு தாயாருனுடைய எந்த ஒரு தாயார் தாயாருக்கு பெருமாளுடைய புஜாந்தரம் தான் பவனமாக செய்து கொள்ளப்பட்டதோ, பவனம் புஜாந்தரம் பவனம் புஜாந்தரம் வக்ஷஸ்தலம் ரெண்டு புஜங்களுக்கு நடுவில் உள்ள பாகமானது எஸ் யாகா யார் யாருடைய பவனமாக சக்கர்த்த செய்யப்பட்டதோ என்ற அர்த்தம். யாருடைய அப்படின்னாலே அது வந்து தாயாருடையன்னு அர்த்தம். எஸ் யாகான்றதுக்கு எஸ் யாகா லக்ஷ்மியாகா தவ புஜாந்தரம் பவனம் சக்கர்த்த அப்படி தவ புஜாந்தரம் அங்கேயும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எதிய ஜென்மபூகு தவ பிரியம் தாம அந்த இடத்துலையும் தவாவை சேர்த்துக்கலாம். ஆந்தோலிகா நியாயன்னு அன்வயம் சொல்லுவாள். நடுவில் இருக்கிற ஒரு பதத்தை இன்னண்ட பக்கமும் சேர்த்துக்கலாம், அன்னண்ட பக்கமும் சேர்த்துக்கலாம். தேகலி தீப நியாயேனவா அன்வயா ஆந்தோலிகா நியாயேனவா அன்வயா அப்படின்னு சொல்லுவாள். ஒரு தீபத்தை நடுவில் வச்சுட்டோன்னா வாசப்படியில் இந்த பக்கமும் லைட் வெளிச்சம் வரும், அந்த பக்கமும் வெளிச்சம் வரும், அந்த மாதிரியோ ஊஞ்சலானது ரெண்டு பக்கமும் ஆடும் அந்த மாதிரியாகவும் இந்த தவன்ற சப்தத்தை தவ புஜாந்தரம் எஸ்யாக பவனம் சக்கர்த்த தவ எதிய ஜென்மபூஹு தவ பிரியம் தாம என்று உபயதா தவ சப்தத்தை அன்வயம் பண்ணிக்கலாம். எதிய ஜென்மபூஹு எந்த தாயாருடைய ஜென்மபூஹு அவதாரஸ்தலமானது உமக்கு பிரியமான தாமமாக ஆகிவிட்டதோ, இது பரஸ்பரம் பெருமாளுடைய ஒரு ஸ்தானம் தாயாருக்கு வாசஸ்தானமாகவும் தாயாருடைய பிறப்பிடம் பெருமாளுக்கு வாசஸ்தானமாகவும் ஆனதை இவ்வாறு அழகாக சாதிக்கிறார். சக்கர்த்த எஸ்யா பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம எதிய ஜென்மபூஹு என்று
என்றைக்கும் ஒரு பட்சமாக இருக்கக்கூடாது. ரெண்டு பட்சத்துலேயும் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். அந்த மாதிரி அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறவாள் அப்படின்ற அற்புதமான தாம்பத்தியமானது இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சொல்லப்படுகிறதோ என்று நினைக்கலாம். தான் சொன்னது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும் என்ற சாதாரணமான ஸ்திரீகளுடைய எண்ணம் போன்ற எண்ணம் இல்லாமல் தாயாருடைய எண்ணமானது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. அவர் எனக்கு இடம் கொடுத்தார், என்னுடைய ஜென்மபூமியை அவர் வாசஸ்தலமாக கொள்ள வேண்டும் என்றோ, இல்லது என்னுடைய ஜென்மபூமியை வாசஸ்தானமாக அவர் கொண்டுள்ளார், அதனால் நான் அவருடைய திருமார்பில் வந்து அமர்ந்து கொள்வேன் என்பதாகவும் பரஸ்பரமாக ஒரு கொடுக்கல் வாங்கல் அவர்களுக்குள் ஏற்பட்டது என்ற அர்த்தமும் இங்கு துவனிக்கிறது. இவ்வாறு துவனிக்கக்கூடிய அர்த்தங்கள் இந்த காலங்களில் தம்பதிகளுக்கு ஒரு உதாரணமாக அமையக்கூடும் என்பதால் அதை அடியேன் இங்கு விஞ்ஞாபித்தேன் தோன்றினதனால். ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம், இந்த சம்பூர்ணமான ஜெகத்தானது யாருடைய, இந்த தாயாருடைய, எச்சப்தம் மொத்தம் தாயார் தான் சொல்கிறது. யதபாங்க சம்சயம், எந்த தாயாருடைய கட்டாட்சத்தை ஆசிரியித்து தான் இந்த சம்பூர்ணமான ஜெகத் விளங்குகிறதோ, ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயமேவ வர்த்ததேன்னு அர்த்தம். பவதின்ற சப்தத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கோ, ஏன்னா அஸ்தின் பவந்தி பரஹா அப்ரயுஜ்யமானோப்பி அஸ்தி என்று அசுதாத்துவோ பூதாத்துவோ பிரயோகம் பண்ணலைன்னா கூட அது இருக்குன்னே அர்த்தம் என்று ஒரு நியமம் உண்டு. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் விஜயராகவன் சொன்னால் மை நேம் ஈஸ் விஜயராகவன், ஈஸ் தான் இருக்கவே இருக்காது, இல்லை சொல்லலை யூஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. அந்த மாதிரியாக எப்படியான அவதாரண கர்ப்பம் சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அஸ்தின்ற சப்தத்தை யூஸ் பண்ணலன்னா கூட அநேகமான இடங்களில் பாதகம் இல்லாத இடங்களில் அசதி பாதகே அஸ்தின் பவந்தி பரஹா அப்பிரயுஜமானோப்பி அஸ்தி, அதே மாதிரி அசதி பாதகே சர்வம் வாக்கியம் சாவதாரணம் என்றெல்லாம் நியமங்களை நமக்கு இந்த மாதிரியாக அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு அனுகுணமாக பண்ணியிருக்கிறார்கள் நியமங்களை சாஸ்திரஜர்கள். எதபாங்க சம்சயம், எதர்த்தம், யாருக்காக, எந்த ஒரு தாயாருக்காக, எச்சப்தம் வந்தால் தாயார்னு சொல்லியிருக்கேன், எதர்த்தம் அம்போதிகி சமுத்திரமானது அமந்தி மந்தனம் செய்யப்பட்டதோ, அதாவது கடையப்பட்டதோ, எதர்த்தம் எந்த ஒரு தாயாருக்காக சமுத்திரமானது அபந்தி கட்டப்பட்டதோ, சேத்து கட்டினார் இல்லையா அதை சொல்கிறதுக்காக அபந்தி என்று, அதாவது சமுத்திரமானது ஒரு தடவை கடையப்பட்டது ஒரு தடவை பந்தனம் செய்யப்பட்டது எதற்கென்றால் இந்த தாயாருக்காகத்தான், சீதா பிராட்டியாக அவதரித்த தாயாருக்காக ஒரு தடவை சமுத்திரமானது பந்தனம் செய்யப்பட்டது சேதுபந்தனம் செய்யப்பட்டது, ஒரு முறை தாயாரை அவதரிப்பிக்க வேண்டும் என்று சமுத்திரமானது மந்தனம் செய்யப்பட்டது கடையப்பட்டது, தேவர்களாலும் அசுரர்களாலும் பகவானாலும் எல்லோராலும் கடையப்பட்டது என்று, உண்மையிலே பகவானாலேயே கடையப்பட்டது என்று கூட அர்த்தம் சொல்லணும். ஏன்னா அவெல்லாம் வெறுமை பிடிச்சின்னு இருந்தா பாவம் பகவத் சங்கல்பம் இல்லைன்னா என்ன நடக்கும். அதனால் இந்த அர்த்தங்களை எல்லாம் மனசில் வச்சுட்டு எந்த ஒரு தாயாருக்காக புஜாந்திரமானது சக்கரத்தை செய்யப்பட்டதோ, பகவானால் பவனமாக செய்யப்பட்டதோ, தன்னுடைய வக்ஷஸ்தலமே இருப்பிடமாக செய்யப்பட்டதோ, எந்த ஒரு தாயாருடைய பிறப்பிடம் இருப்பிடமானதோ பெருமாளுக்கு, எந்த ஒரு தாயாருடைய கட்டாட்சமானது இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆசிரியமாக விளங்குகிறதோ, அல்லது இந்த ஜகத்துக்கெல்லாம் ஜகத்தெல்லாம் எதனுடைய ஆசிரியத்தில் தான் இருக்கிறதோ, எதர்த்தம் எந்த ஒரு தாயாருக்காக சமுத்திரமானது மந்தனம் செய்யப்பட்டதும் பந்தனம் செய்யப்பட்டதுமாக ஆனதோ, அந்த தாயார் என்று புரிந்து கொண்டால் பிறகு தயாசகாசீனம் என்ற ஸ்லோகத்தோடு நம்ம இதை அன்வயிச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதை எச்சப்தத்தினால் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகம் வித்தின் இட் செல்ஃப்னு சொல்கிறார், இதிலேயே பூர்ணமாகாது. இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் சேர்ந்து தாயாரை அப்படிப்பட்ட தாயார் விளங்குகிறார், அப்படிப்பட்ட தாயாருடன் அமர்ந்திருப்பவர் என்று, எங்கு அமர்ந்திருப்பவர் என்றால் அதற்கு ஒரு மூன்று விசேஷணங்கள் சாதிக்கிறார். தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜானவலைக்க தாமணி பணாமணி விராத்த மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என்று, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மூணு ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு மாதிரியாக புரிஞ்சுக்கணும். ஒரே விஷயத்தை தாயார் விஷயமாக சொல்லுகிறது,
என்பதனால் தாயார் விஷயமாக சொல்லப்பட்ட மூன்று ஸ்லோகங்களையும் நாம் புரிஞ்சுக்கிற பரியந்தம் இந்த மூணு ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு பேட்டிக்கை, மூணு ஸ்லோகமும் சேர்ந்து ஒரு பேட்டிக்கை என்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஈதிருஷ, இதுக்கு மேலே நம்ம பாஷ்யத்தை வாசிக்கிறோம். ஈதிருஷ கிரீட்டாதிபிகி சர்வேஸ்வரத்வேன வெஞ்சிதஸ்ய பகவதா சாம்ராஜ்யம் சலக்ஷ்மிகஸ்யேதி திரிபிகி ஸ்லோகைஹி சஹேதுகம் அனுசந்தத்தே என்று அற்புதமான அவதாரிக்கையை இடுகிறார் சுவாமி தேசிகன். இந்த முன் சொன்ன கிரீட்ட இத்தியாதி ஆபூஷணங்களுடன் சேர்ந்த பெருமாள் இருக்காரே, கிரீட்டாதிபிகி, ஏன்னா இதெல்லாம் கிரீட்டங்கள்லாம் என்னென்னா சர்வேஸ்வரத்துவ வெஞ்சகங்க. சர்வேஸ்வரத்துவத்தை நமக்கு பிரகாசிக்கக்கூடியதான கிரீட்டாதிகளுடன் கூடியவரான அந்த பெருமாள் இருக்காரே, அப்படிப்பட்ட பெருமாளுடைய சாம்ராஜ்யமானது சலக்ஷ்மிகசிய சாம்ராஜ்யம், லக்ஷ்மியுடன் சேர்ந்த அவருடைய சாம்ராஜ்யம், லக்ஷ்மியுடன் சேர்ந்த பகவானுடைய சாம்ராஜ்யம் தான் இந்த ஜகத்து என்று தெரிவதற்காக லக்ஷ்மியையும் சேர்த்து மூன்று ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார், காரணங்களுடன் வர்ணிக்கிறார். ஏன் சலக்ஷ்மி கசியைவ சாம்ராஜ்யம், ந கேவலம் பகவதா, ஒன்லி பகவானுடைய சாம்ராஜ்யம் இல்லை இது, லக்ஷ்மியுடன் சேர்ந்த பகவானுடைய சாம்ராஜ்யம் என்று எதற்காக சொல்ல வேண்டும் என்ற காரணங்களுடன் சேர்த்து விவரிக்கிறார் இந்த மூன்று ஸ்லோகங்களில் என்று அற்புதமான அவதாரிக்கை. தத்ர அங்கு என்ன ஸ்மரிச்சிக்க வேண்டிய பிரமாண ஸ்லோகங்களை விஷ்ணு புராணத்திலிருந்து எடுத்து சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ததோபலோகிதா தேவாஹாம் ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா என்பதாக விஷ்ணு புராண வச்சனம் க்ஷீராப்தி மந்தனம் ஆனவுடனே அதிலிருந்து லக்ஷ்மி எழுறாள். அப்படிப்பட்ட லக்ஷ்மியினால் அவலோகிதாக தேவாக ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா என பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று இதற்கு முன்பே விஷ்ணு புராணம் சொல்லிற்று. அதற்கு பிறகு வரக்கூடிய வாக்கியம்தான் இந்த ததோவலோகிதா தேவாக ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா என்று. அதனால் எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கும் போது பகவானுடைய மார்பில் வக்ஷஸ்தலத்தில் எழுந்தருளினால் தாயார் என்று பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று அழகாக வர்ணித்த அந்த விஷ்ணு புராணம், அப்படிப்பட்ட ஹரிவக்ஷஸ்தலத்தில் அமர்ந்திருப்பவளான தாயாரால் அவலோகிதாக தேவாக என்று தேவதைகள் பார்க்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அதற்கு மேலே என்ன விஷயம்ன்றது அந்த பிரகரணத்தில் போய் பார்த்து கொள்ள வேண்டியது. ஸ்ரீயமுன் நித்ர பத்மாக்ஷி விஷ்ணு பக்ஷஸ்தலே ஸ்திதாம் என்று விஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்திருப்பவள் எப்படி என்றால், உன்னித்ர பத்மாக்ஷியும் அப்பொழுது மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவளானவள் ஸ்ரீயம், எப்படிப்பட்ட தாயார் என்றால், ஸ்ரீயம் என்றால் ஸ்ரீலக்ஷ்மி, எப்படிப்பட்ட ஸ்ரீ என்றால் உன்னித்ர பத்மாக்ஷி என்று அதற்கு விசேஷனம். உன்னித்ர பத்மாக்ஷியும் ஸ்ரீயம் விஷ்ணுபக்ஷே ஸ்தலே ஸ்திதாம் என்று விஷ்ணுபக்ஷஸ்தலத்தில் விஷ்ணுவினுடைய வக்ஷஸ்தலமாகிற அந்த மார்பு பாகத்தில் அமர்ந்திருப்பவளான கௌஸ்துபத்தோடு சமமாக, கௌஸ்துபமும் அங்கிருந்து அவதரித்ததுனால தன்னுடைய தம்பியோடு சேர்ந்து எழுந்திருக்கார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காச்சான்யா துவாமிருத்தே தேவி சர்வயஜ்ஞமயம் வபுகு அத்தியாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருதா. காச்சான்யா துவாமிருத்தே தேவி, உன்னை தவிர வேறு யாராலமா சர்வயஜ்ஞமயமான வபுஷையுடைய என தசி யஜ்ஞவராகசிய என்று யஜ்ஞவராக ஸ்வரூபியாக விளங்கக்கூடிய அந்த பகவான் இருக்கிறாரே, அவருடைய தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடிய யோகிகளாலேயே சிந்திக்கக்கூடியவர்களானவரான அந்த கதையை தன் கையில் கொண்டவரான அந்த பகவானுடைய மார்பில் வேற யாரால் வசிக்க முடியும், உன்னை தவிர வேற யாரால் அதில் வசிக்க முடியும். காஹ்யன்யா துவாமிருத்தே காஹ்யன்யா, உன்னை தவிர வேறு யாரால் வசிக்க முடியும். அத்தியாஸ்தே கா அத்தியாஸ்தே, யார் அமர்ந்திருக்கிறாள் தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருத்தஹா சர்வயஜ்ஞமயம் வபு, சர்வயஜ்ஞமயமான அந்த பகவானுடைய திவ்ய திருமேனியை யாரால் அமர்ந்து கொள்ள முடியும் என்று அழகான ஸ்லோகம். காச்சான்யா துவாமிருத்தே தேவி சர்வயஜ்ஞமயம் வபுகு அத்தியாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருத்தஹா இத்தியாதிஷு உக்தம்
இத்தனை மூன்று பிரமாணங்களை எடுத்து இந்த மூன்று ஸ்லோகங்களில் விஷ்ணு புராணத்தால் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் சக்கர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் என்கிற முதல் பாதத்தால் சாதித்தார் என்று அவதாரிக்கை இடுகிறார். சக்கர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் இதி, அதாவது இத்தியாதிஷூக்தமாக சக்கர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் இதி. அதற்கப்புறம் அடுத்தது பிரியம் தாம எதிய ஜென்மபூஹு தவ பிரியம் தாம எதிய ஜென்மபூஹு தவ பிரியம் தாம என்று பகவானிடத்தில் எந்த ஒரு தாயாருடைய அவதார ஸ்தலமான க்ஷீராப்தியானது உனக்கு ரொம்ப பிரியமான தாமவோ தாம இருப்பிடமோ என்று சாதிக்கும் விஷயத்திற்கு அவதாரிக்கிடுகிறார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க உத்சிருஜ ஹியாகதோ மதுராம் புரீம் இத்தியாதி பிரசித்தமாக ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா, இவர் க்ஷீரார்ணவத்தை தன்னுடைய இருப்பிடமாக உடையவர் என்று அவருடைய ப்ராப்பரான அட்ரஸை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதுனால அதை தான் இந்த இடத்தில் பிரியம் தாம எதிய எந்த ஒரு தாயாருடைய ஜென்மபூஹு அவதார ஸ்தலமாக விளங்கக்கூடிய க்ஷீரார்ணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்க்கடலானது எந்த ஒரு பெருமாளுக்கு தாம இருப்பிடமாக இருக்கிறதோ என்று சாதிக்கிறார். அவர் நாகபரி அங்கே ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்கிறவர். அப்பேற்பட்ட அற்புதமான பரியங்கத்தை விட்டுவிட்டு மதுராம் புரியும் ஆகத்தஹா மதுரைக்கு வடமதுரையில் பிறந்தான் வடமதுரை பிறந்தவன் என்று ஆழ்வார் சாதிக்கும் கிரமத்தில் மதுரா புரியும் ஆகத்தோ மதுராம் புரியும் பிறந்த தவ பிரியம் தாமே எதிய ஜென்மபூகுன்னு அந்த விஷயத்தை தான் இங்கு சாதிக்கிறார் என்று அவதாரிக்கி. பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத் கட்டாட்சாதீன வைபவமா வைபவத்துவமாக, அதாவது பிரம்மாதிகளுக்கெல்லாம் இருக்கிற வைபவமானது தாயாருடைய கட்டாட்சாதீன வைபவம்தான். அதாவது அவளுடைய வைபவமானது பிரம்மாதிகளுக்கெல்லாம் வைபவம் இருக்குது, அந்த வைபவமானது தாயாருடைய கட்டாட்சாதீனம் என்று வர்ணிக்கிறார். பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத் கட்டாட்சாதீன வைபவத்துவம் 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 ச வைபவா, வைபவமாகனாலே இருந்தாலே போகும், வைபவத்துவம்னு இருந்திருக்கணும். வைபவத்துவமாக அது வைபவத்துவம்ன்ற அர்த்தத்திலேயே பிரயோகம் பண்ணுறதாவது நினச்சிங்க. வைபவத்துவம் பிரம்மாதீனாம் வைபவத்துவம் சொல்லணும், வைபவத்துவம் சொல்லக்கூடாது, வைபவத்துவமாக ஜெகத் சமஸ்தம் ஜதபாங்க சம்சிரயம் இது, இந்த சம்பூர்ணமான ஜெகத் எந்த ஒரு தாயாருடைய கட்டாட்சத்தினால் மட்டுமே சீரும் சிறப்புமாக விளங்குகிறதோ. அப்படின் அர்த்தம் பிரம்மாதிகள் கூட தாயாருடைய கட்டாட்ச லேசத்தினால்தான் பிரம்மா முதலிய ஸ்தானங்களில் இந்திரன் இந்திரஸ்தானத்தில் வருணன் வருணஸ்தானத்தில் இருக்கிறார்களோ என்று தாத்பரியம். ஏதபாங்க சம்சிரயம் யதோச்சதே, அதற்கு பிரமாண வசனம் துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்டப்ராயம் அபவத் துவயாதீனிம் துவயேதானீம் சமேதிதம் துவயாவலோகிதா சத்ய சீலாத்யை சகலேர்குணை தனைஸ்வர்யைஷ யுஜ்யந்தே புருஷா நிர்குணா அபி சஸ்லாக்யா சகுணி தன்யா சகுலீனா சபுத்திமான் சசூரா சச்ச விக்ராந்தா அயம் துவம் தேவி நிரீக்ஷசே இத்தியாதி. தாயாருடைய அவலோகனத்தினால் மட்டும்தான் இந்த லோகத்தில் இருப்பவர்கள் சீரும் சிறப்புமாக இருக்க முடியும் என்பதற்கான பிரமாண வச்சனங்களை சாதிக்கிறார் இதே சுவாமி தேசிகன். இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஸ்ரீ ஸ்ருதியில் எஸ்யா எஸ் எஸ்யாம் எஸ்யாம் திசு விகரதே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகாக என்று எல்லா விதமான சம்பத்தி, வித்யா சம்பத்தியாக இருக்கட்டும், குணசம்பத்தியாக இருக்கட்டும், தன சம்பத்தியாக இருக்கட்டும், எல்லாமே தாயாருடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கிறது என்பதை அங்கு சாதிக்கிறார். இப்போ நிர்குணர்களான புருஷர்கள் கூட தனைஸ்வரியாதிகளோட யார் எப்படா இருக்கானால் தாயாருடைய கட்டாட்சத்தினால தான் என்ற விஷயங்களுக்கான பிரமாணங்களை இங்கு அடுக்குகிறார். அதாவது யதோச்சதே என்பதாக ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். அர்த்தம் சொல்கிறேன், துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம், இந்த மூன்று லோகமும் முன்னால் ஒரு கால விசேஷத்தில் விடப்பட்டது. அதாவது இந்த இந்திரன் பண்ண அபராதத்தினாலே துர்வாசருடைய சாபத்தினால் சகலம் புவனத்ரயம் துவயா பரித்யக்தம் வினஷ்டப்ராயம் அபவத்து, அல்மோஸ்ட் அது வந்து அழிவை நோக்கி சென்றது, அழிந்தே விட்டது, மோஸ்ட்லி டெஸ்ட்ராய்டுன்ற அர்த்தத்தில் வினஷ்டப்ராயம் அபவத்து. துவயா இதானியும் சமேதித்தம், மறுபடியும் நீதாமா இதை மறுபடியும் சமிருதிமத்தாக பண்ணியிருக்கிறாய் இந்த ஜெகத்தை.
त्वया अवलोकिता सद्यः शीलाद्यैः सकलैर्गुणैः धनैश्वर्यैश्च युज्यन्ते पुरुषा निर्गुणा. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். உன்னால் பார்க்கப்பட்டவர்கள்தான் சத்யா உடனேயே ஷீலாத்யைஹி சகலைஹி குணைஹி, ஷீலம் முதலிய அநேக குணங்களால் தனங்களாலும் ஐஸ்வர்யங்களாலும் சேர்த்து சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் யுஜ்யந்தே என இல்லைன்னா தனம் ஐஸ்வர்யமெல்லாம் இல்லாமல் இருப்பவர்கள் கூட தன ஐஸ்வர்யாதிகளுடன் சேர்க்கப்படுகிறார்கள். புருஷாக நிர்குணாக அப்படி லோகத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். என்னடா இது, இவன் இவ்வளவு நிர்குணனாக இருக்கான், ஆனால் இவன்கிட்ட இவ்வளவு சம்பத்தி இருக்கிறதே, நான் என்னமோ உயர்ந்தவனாக என்னை நினைத்து கொண்டுள்ளேனே, என்னிடத்தில் ஒருவிதமான சம்பத்தியும் இல்லையே என்றெல்லாம் நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல சமாதானம், தாயாருடைய கட்டாட்சம் கிடைப்பது கிடைக்காதது என்பதுதான் இதற்கு காரணம் என்பதை இந்த ஸ்லோகம் அழகாக சொல்லுகிறது. இதையே தான் பட்டர் ஏகோ முக்தாத்தபத்திர பிரச்சலமணிகணாத்காரி பௌளிர் மனுஷியகம் திருப்பியந்தாவலஸ்தா நகநயதி நான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் எத்தஸ்மை திஷ்டதேன்யா கிருபணமசரணா தர்ஷயம் தந்த பங்கீஹி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயனோதஞ்சிதஞ்சிதாபியாம் என்கிற ஸ்லோகத்தில் ஒருவன் யானை மீது அமர்ந்து செல்பவன் மற்றவர்களையெல்லாம் சிற்றரசர்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் திருப்தனாக ஒரு அகங்காரத்துடன் செல்லுபவன் மாலையெல்லாம் அணிந்துள்ளான், வெண்கொற்றை கடை கீழ் அமர்ந்துள்ளான். ஒருவன் இவ்வாறு செல்ல அவனிடத்தில் ஒருவன் தன்னுடைய பல்வரிசைகளை காட்டிக்கொண்டு பிச்சை எடுக்கிறான். இவ்வாறு இரண்டு சூழல்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்றால் அது தாயாருடைய கட்டாட்சம் விழுதல் விழாமல் இருத்தல் என்பதுதான் காரணம் என்று வெகு அழகாக சாதிக்கும் விஷயத்திற்கு மூலம் இங்குதான் இருக்கிறது. ச ஸ்லாக்யா ச குணி தன்யா ச குலீனா ச புத்திமான் ச சூரா ச ச விக்ராந்தா யம் துவம் தேவி நிரீக்ஷசே. ரொம்ப 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 அழகான ஸ்லோகம். சஷ்லாக்யா, அவனைதான் உலகம் கொண்டாடுகிறது, அவன்தான் குணவானாக ஆகிறான், அவன்தான் தன்யனாகிறான், ச அவன்தான் உயர்குல பிறப்பில் பிறப்புடையவனாக ஆகிறான், அவன்தான் புத்திமானாக ஆகிறான், அவன்தான் சூரனாக ஆகிறான், அவனே பராக்கிரமசாலியாக ஆகிறான், எவனொருவனை நீ கடாட்சிக்கிறாயோ என்ற ஸ்லோகத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம் என்று சாதிக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ மகாபாரதே ச, ஸ்ரீ மகாபாரதத்திலே கூட ஸ்ரீ வாசவ சம்பாதி இந்திரன் பேசும்போது ஸ்வயமேவ தேவதேவியாக ஸ்வவைபவம் பிரதர்சிதம். ஸ்வயமேவ தேவதேவியாதான் திருத்தியா விபக்தி, தானே லக்ஷ்மியாலேயே தன்னுடைய வைபவமானது சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீ வாசவ சம்பாதேன இந்திரன் ஏவம் லக்ஷ்மி ரெண்டு பேரும் சம்பாதம் பண்ணுகிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு இடம் வருது. அந்த இடத்தில் ஸ்ரீவாசவ சம்பாதத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி வாசவா இந்திர ரெண்டு பேருடைய சம்பாதத்தில் தாயாரே தன்னுடைய வைபவத்தை ஸ்வயமே சொல்கிறாள். என்ன எவ்வளவு மகிமை இருக்கு பாருங்க அந்த ஸ்லோகத்தில். புண்ணியேஷு த்ரிஷு லோகேஷு சர்வே ஸ்தாவர ஜங்கமாஹாம் மமாத்மபாவம் இச்சந்தோ யதந்தே பரமாத்மனாம் சாஹம் வை பங்கஜே ஜாதா சூரிய ரஷ்மி பிரபோதிதேம் பிரத்யர்த்தம் சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மமாலினி அஹம் லக்ஷ்மீரஹம் பூமி ஸ்ரீ ஸ்ராஹம் பலசூதன அஹம் ஸ்ரத்தா ச மேதா ச சன்னதி விஜிதி ஸ்மிருதி அஹம் திருதிரஹம் சித்திரஹம் த்வத்பூதிரேவ ச அஹம் ஸ்வாஹா ஸ்வதா சைவ சன்னதிர் நியதி கிருதி ராஜ்யாம் விஜயமானானாம் சேனாக்ரேஷு த்வஜேஷு ச நிவாசே தர்மசீலானாம் விஷயேஷு புரேஷு ச ஜிதகாஷினி சூரே ச சங்கிராமேஷு அனிவர்த்தினி நிவசாமி மனுஷ்யேஷு சதைவ பலசூதன தர்மநித்யே மகாபுத்தௌ பிரம்மண்யே சத்யவாதினி பிரசிதே தானசீலே சதைவ நிவசாமியம் யத்ராஹம் தத்ர மத்க்ராந்தா மத்விசிஷ்டா மதர்ப்பணாஹாம் சப்ததேவ்யோ மதஷ்டப்யோ வாசம் சைஷ்யந்தி சாஷ்டதாம் ஆஷா ஸ்ரத்தா ததிஹி க்ஷாந்திஹி விபூதி சன்னதிஹி க்ஷமாம் அஷ்டமாம் வித்திமாம் தாசாம் புரோமாம் புரோகாம் பாகசாசன இதி என்று பாகசாசன என்று சம்போதனம் செய்து மகாபாரதத்தில் இந்திரனிடத்தில் பேசும்போது
புண்ணியேஷு த்ரிஷு லோகேஷு என்று ஆரம்பிக்கிறாள் தாயாரே. இந்த வசனமானது எவ்வளவு முக்கியம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டு அக்ஷரசகா அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடையனால முடிஞ்சவரையில் இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் விளக்குகிறேன். புண்ணியேஷு த்ரிஷு லோகேஷு சர்வே ஸ்தாவர ஜங்கமாகாம் மமாத்மபாவம் இச்சந்தா யதந்தே பரமாத்மனா. இந்த மூன்று லோகமாகிற பூர்புவஹா சுவஹா என்கிற லோகங்களில் ஸ்தாவரமாக இருக்கட்டும் ஜங்கமான பதார்த்தங்களாக இருக்கட்டும் அவைகள் எல்லாமே மமாத்மபாவம் இச்சந்தஹா என்னுடைய என்னை ஆத்மாவாக உடையவைகளாக இருந்து கொண்டு இருக்க ஆசைப்பட்டு கொண்டு பரமாத்மனாய தந்தே பரமாத்மாவுடன் இருப்பதற்கு ஆசைப்படுகின்றன. என்ன அர்த்தம்னால் மமாத்மபாவம் இல்லாமல் பரமாத்மாத்மபாவமானது சம்பவம் இல்லை. தாயாரை ஆசிரியிக்காமல் பகவானை ஆசிரியிக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல தாயாருடைய வர்ணனமானது பிரசக்தமாயிருக்கு. சாகம்பை பங்க நான் அப்படி என்ன விசேஷமுடையவள் என்றால் சாகம்பை பங்கஜே ஜாதா சூரிய ரஷ்மி பிரபோதிதே. சூரிய ரஷ்மிகளால் சூரிய கிரணங்களால் மலர்கின்ற தாமரையில் உண்டானவள் நான். சாகம் வை பங்கஜே ஜாதா வைன்றது நிச்சயம்ன்ற அர்த்தத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கு. சாகம் வை பங்கஜே ஜாதா சூரிய ரஷ்மி பிரபோதிதே பிரத்யர்த்தம் சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மவாள். நான் எதுக்காக இவ்வாறாக இங்கு உள்ளேன் அவதரித்திருக்கிறேன் என்றால் எல்லா பூதங்களுக்கும் பிரத்யர்த்தம் பிரதியினால் அவைகளுடைய தாரணத்திற்காக பிரதி என்றால் அவைகள் தரிக்கப்பட வேண்டும். நான் இல்லை என்றால் அவைகள் தரிக்கப்பட மாட்டா என்பதனால் பிரத்யர்த்தம் சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மமாலினி அகம் லக்ஷ்மி அகம் பூமிகி. அதனால்தான் நானே எல்லா விதமான வஸ்துக்களுக்கும் ஆசிரியமாக இருக்கிறேன். நானே தான் லக்ஷ்மி, நானே தான் பூமியாக இருக்கிறேன், நானே தான் ஸ்ரீயாக இருக்கிறேன், நான் தான் ஸ்ரத்தையாக இருக்கிறேன். ஹே பலசூதன என்ற சப்தமானது இந்திரனுக்கு சொல்கிற சப்தம். பலன்ற அசுரனை அழித்தவன் என்பதனால் பலசூதன என்ற சப்தமானது இந்திரனுக்கு விழியாக அமைந்துள்ளது. அகம் ஸ்ரத்தாச்ச மேதாச்ச சன்னத்தில் விஜித்தின் ஸ்மிருதி. நான் தான் ஸ்ரத்தை, நான் தான் மேதை. மேதா சூக்தம் தாயாரை பற்றி தான் சொல்கிறது, ஸ்ரத்தா சூக்தம் தாயாரை பற்றி தான் சொல்கிறது வேதத்தில் என்று ஸ்ரீ சூக்த பாஷ்யத்தில் நஞ்சியர் அற்புதமாக அருளி செய்கிறார். ஸ்ரத்தா சூக்த பங்க்திகளை எடுத்து மேதா சூக்த பங்க்திகளை எல்லாம் எடுத்து மேதாசுக்த மந்திரங்களை எல்லாம் எடுத்து அவைகள் மொத்தத்திற்கும் லக்ஷ்மியே தாத்பரியம் என்று நிரூபிக்கிறார். அதற்கு அனுகுணமாக இந்த வாக்கியமும் அமைந்துள்ளது. அகம் ஸ்ரத்தாச்ச மேதாச்ச சன்னதிகி, நான் தான் நதிகி என்று சொல்லக்கூடிய வணக்கம். விஜிதிகி சன்னதிகி விஜிதிகி, வணக்கமும் நான் தான், ஜெயிப்பும் நான் தான் என்று ஸ்மிருதிகி எண்ணங்களும் நான் தான். அகம் திருதிகி, எப்படியான யானே என்னும் யானே என்னும்னு ஆழ்வார் பாடியிருக்காரோ அந்த மாதிரியான அற்புதமான அகம் திருதிகி. அகம் சித்திகி, நானே தைரியம், திருதிகினா தைரியம். அகம் சித்திகி, நான் தான் காரியங்களுடைய சித்தி. அகம் தொத்பூதி ரேவச்ச, உன்னுடைய ஐஸ்வர்யம் கூட நான் தான் இந்திரனே. அகம் ஸ்வாஹா ஸ்வதா செய்வ சன்னதிகி நியதிகி கிருதிகி. அகம் நான் ஸ்வாஹா என்பவளும் நான் தான். ஸ்வதா என்பவள் ஸ்வாகானால் தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகள், ஸ்வதா என்றால் பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகள், அவைகளும் நான் தான். சன்னதிகி நியத்திகி கிருத்திகி, ஏற்கனவே சன்னதி வந்திருக்கு, அது மறுபடியும் வந்திருக்கீங்க. சன்னதிகி நியத்திகி கிருத்திகி, நியதி நியமங்கள் என்ன, கிருத்திகி காரியங்கள் என்ன, கிரியாகலாபங்கள் என்ன, அவைகளில் வரக்கூடிய சன்னதிகி என்று சொல்ல வணக்கங்கள் என்ன, எல்லாமே நான் தான். அது மட்டுமில்லை, ராஜ்யாம் விஜயமானானாம் சேனாகிரேஷு திஜேஷு ச நிவாசே தர்மசீலானாம் விஷயேஷு புரேஷு ச. நான் எங்கு வசிக்கிறேன் என்றால் ராஜ்யாம் விஜயமானாம் ஜெயிக்கக்கூடிய ராஜாக்களினுடைய சேனாகிரத்தில், சேனையினுடைய அக்ரபாகத்தில், சேனையினுடைய நுனியில், அதன் துவஜத்தில், தர்மசீலானாம் விஷயேஷு தர்மசீலா தர்மத்தை சீலமாக உடையவர்களுடைய விஷயத்திலும் அவர்களுடைய நகரங்களிலும் நான் வசிக்கிறேன். ஜிதகாசினி சூரேச்ச, காசியை ஜெயித்த சூரனான அவனுடைய சங்கிராமேஷு அனிவர்த்தினி, யுத்தங்களில் எப்பொழுதும் நான் மீள்வதில்லை என்று ஜிதகாசினி சூரேச்ச
சங்கிராமேஷு அனிவர்த்தினி நிவசாமி மனு ஏதோ ஒரு கதையை சொல்கிறது ஞாபகப்படுத்துறது. நிவசாமி மனுஷேஷு சதைவ பலசூதன, ஹே பலசூதன, ஹே இந்திர, மனுஷியேஷு நிவசாமி, மனுஷியர்களிடத்திலும் நானே வசிக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட மனுஷர்னா, தர்மநித்தியே மகாபுத்தௌ பிரம்மண்யே சத்தியவாதினி மனுஷியே பிரசிதே தானசீலே ச சதைவ நிவசாமியம். எப்படிப்பட்ட மனுஷியேஷுன்னா, அதற்கு விளக்க வந்த ஸ்லோகம். எல்லா எல்லா மனுஷியேஷுன்னு நினச்சுட்டு கூடாது. தர்மா நித்தியம் யஸ்மின் தாதிருஷே தர்மநித்தியே, மகாபுத்திமானான ஒருவனிடத்திலும், பிரம்மண்யே பிரம்மவாதியான ஒருவனிடத்திலும், சத்தியவாதினி சத்தியமே சத்தியத்தையே பேசக்கூடிய ஒருவனிடத்திலும், பிரசித்தே என்னை ஆசிரித்தனான விஷயத்திலும், தானசீலே தானம் தானத்தை தன்னுடைய சீலமாக உடைய அவனிடத்தில் இல்லைனா தானமே கொடுக்க முடியாதவன். தானசீலேச்ச சதைவ நிவசாமியகம், அவனிடத்தில் நான் வசிக்கிறேன். முதல்ல ஒரு தடவை தானம் கொடுத்து பழகினோம்னா தானத்தில் எந்த ஒரு விதமான ஆனந்தம் வருது என்று தெரியும் நமக்கு. அடியேன் வாங்குகிற தானத்தை விட கொடுக்குற தானம் அதிகம் என்று இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். அதனால் தானசீலனான ஒத்தனிடத்திலையும் நிவசாமி. எத்ராஹம் தத்ர மத்கிராந்தா மத்விசிஷ்டா மதர்ப்பணாக சப்ததேவியோ மகாஷ்டபியா வாசம் சைத்தான் வாசம் சைஷ்யந்தி சாஷ்டதா. என்னிடத்தில் எத்ராஹம் தத்ர மத்காந்தா மத்விசிஷ்டா மதர்ப்பணாக தானசீல. எத்ராஹம் எங்கு நான் இருக்கிறேனோ அப்பொழுது என்னைக்கு பிடித்தவர்களான இன்னும் ஏழு பேர்கள் இருக்கிறார்கள், என்னுடன் சேர்ந்து எட்டு. மொத்தம் நாங்கள் அஷ்டலக்ஷ்மிகளாக இருக்கிறோம். அந்த ஏழு பேர் எப்படின்னா, மதர்ப்பனாக மத்விசிஷ்டாக என்னோட சேர்ந்தவர்கள், எனக்கே எல்லாவற்றையும் அர்ப்பித்தவர்களான இன்னும் ஏழு பேர்கள் இருக்கிறார்கள், ஏழு தேவிகள் என்னோட சேர்ந்து எட்டு. மதஷ்டபியா வாசம் செய்யந்தி சாஷ்டதா, எல்லோரும் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில்தான் வாசத்தை செய்ய ஆசைப்படுகிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்து. யாரா அந்த ஏழு பேர்னா, ஆஷா, ஸ்ரத்தா, திருதிகி, க்ஷாந்திகி தைரலக்ஷ்மி, க்ஷாந்திகி பொறுமை, விபூதிகி ஐஸ்வர்யம், சன்னதிகி வணக்கம், க்ஷமா பொறுமையானவள் பொறுமை முதலிய ஏழு பேர். ஆயிடுத்து பாருங்க, ஆஷா, ஸ்ரத்தா, திருதிகி, க்ஷாந்திகி, விபூதிகி, சன்னதிகி, க்ஷமா என்ற ஏழு. அஷ்டமாம் சித்திம் மாம் தாசாம் புரோகாம், இந்த எட்டாவது சித்தி தான் நான் இவாளுக்கெல்லாம் முன் செல்பவள். புரோகாமினி என்ற சப்தத்தை, புரோகா புரோகா என்றால் புரோகா என்றால் முன் செல்பவள் என்று, பாகசாசன என்று, பாகசாசனஹா என்று இந்திரனுக்கு பெயர். அந்த பாகசாசன என்று விழித்து இப்படி தான் லக்ஷ்மியே சாதிக்கிறாள். ஸ்ரீ விஷ்ணு ஸ்மிருதேரந்தே விஷ்ணு ஸ்மிருதியினுடைய கடைசியிலையும், பிரம்ம புராணத்திலையும், சஹசிரநாம ஸ்தோத்திரத்திலையும், பகவத் சாஸ்திரமாகிற பகவத் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமங்களில் யும் ஹிரண்ய கர்ப்ப காஷ்யப மங்கண தனதாதி சம்ஹிதாசு, பகவத் சாஸ்திரம் என்னன்னால் எந்தெந்த சம்ஹிதையில் பாஞ்சராத்திர சம்ஹிதையில் வருது என்னால், ஹிரண்ய கர்ப்ப சம்ஹிதை, காஷ்யப சம்ஹிதை, மங்கண சம்ஹிதை ரொம்ப பிரசித்தம், மங்கண சம்ஹிதை, தனதாதி தனதான குபேர சம்ஹிதை, தனதான குபேரனொல்லியும், அதனால் இந்த சம்ஹிதைகள்லாம் பிரம்ம ருத்ர இந்திராதினாம் ததீன வைபவத்துவம் விஸ்தரேன திரஷ்டவியம். பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, இவர்களுடைய வைபவங்கள்லாம் கூட தாயாருடைய அதீனம்தான் என்று இத்தனை கிரந்தங்களில் ஸ்ரீ விஷ்ணு ஸ்மிருதி, பிரம்ம புராணம், சஹசிரநாம ஸ்தோத்திரம், லக்ஷ்மி சஹசிரநாம ஸ்தோத்திரம், அப்புறம் பகவத் சாஸ்திரமாகிற பாஞ்சராத்திரத்தினுடைய ஆகமங்களில் ஹிரண்யகர்ப்ப சம்ஹிதை, காஷ்யப சம்ஹிதை, மங்கண சம்ஹிதை, தனத சம்ஹிதை, இன்னும் பல சம்ஹிதைகளிலும் பிரம்மருத்ரேந்திராதினாம் ததீன வைபவத்வம் விஸ்தரேன திரஷ்டம். என்ன ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுத வேண்டிய ஸ்தலம் இது. இதுதான் ரிசர்ச் பண்ணுறவா இந்த மாதிரி இடங்களில் எடுத்து சுவாமி தேசிகன் வழிகாட்டுறார் பாருங்க. ரிசர்ச்சுக்கு சப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட் கிடைக்கலன்னு திண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை பார்த்தா அங்கங்கே அங்கங்கே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கார். இது ஒரு ஹோம்ஒர்க். என்னென்னா, இத்தனை கிரந்தங்களில், இங்கே சொன்ன கிரந்தங்கள்லாம் பிரம்மருத்ராதிகளுக்கு தாயாருடைய அதீனம்தான் ஐஸ்வர்யம் என்றது சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் யாருன்னா கேட்குறவாள்லாம் கூட இந்த காரியத்தை பண்ணலாம். எதர்த்தம் எத் பிராப்தி அர்த்தம் இது யாவது, எதை பெறுவதற்காக, பரஸ்பர விஸ்லேஷ பிரசங்க ரஹிதையோரேவ லக்ஷ்மி தத் வல்லபயோஹோ விஸ்லேஷாபினயேன புனகா பிராப்தி உச்சதே. என வஸ்துதா ரெண்டு பேரும் பிரியாதவர்கள்தான்,
பரஸ்பர விஸ்லேஷ பிரசங்க ரஹிதயோஹோ. பரஸ்பர விஸ்லேஷத்துக்கு ஒரு பிரசக்தியே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த லக்ஷ்மி யாகவும் தத் வல்லபனாக விஷ்ணுவுக்கும் விஸ்லேஷத்தை ஒரு அபிநயம் செய்து பிரிந்தது போன்று காண்பித்து தாயார் க்ஷீராப்தியில் ஒழிந்து கொண்டது போல் காமித்து புனக பிராப்திகியானது சொல்லப்படுகிறது. மறுபடியும் இருவரும் சேர்ந்து கொண்டார்கள் என்ற விஷயமானது ஒரு லோகக்ஷேமத்திற்காக சொல்லப்படுகிறது என்று தாத்பரியம். இது மந்தனம். எல்லாரும் இந்திரன் வந்து தப்பு பண்ணான், அவன் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னார், மனோமந்தனம் பண்ணணும், அவன் மனசை மந்தனம் பண்ணணும். மனசு நம்ம பண்ணோம் பற்றியா தப்பு, என்ன தப்பு பண்ணோம், எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு மனோமந்தனம் பண்ணணும். அந்த மனோமந்தனத்தை தான் சமுத்திர மந்தனம் என்று காண்பித்து கொடுத்தாரோ என்று நினைக்கலாம் போல ஒவ்வொரு புருஷர்களும் தான் செய்யும் தவறை உணர்ந்து கொள்வதற்காக மனோமந்தனம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தான் சமுத்திர மந்தனமாக அமைத்தாரோ என்று நினைக்கலாம்படியாக இந்த சமுத்திர மந்தனமானது ஒரு நாடகமாக அபிநயிக்கப்பட்டது பகவானால் என்றே கொள்ள வேண்டும். எதர்த்தம் எத் பிராப்தியர்த்தம் இது யாவது, எதை அடைவதற்காக பரஸ்பர விஸ்லேஷ பிரசங்க, அதுக்கு தான் சொல்கிறார். எதர்த்தம் அம்போதி, எதர்த்தம் என்றால் எந்த ஒரு தாயாரை பெறுவதற்காக என்று அர்த்தம். எந்த தாயாரை பெறுவது என்பது ஒரு அபிநயம். உண்மையில் அவர்கள் பிரிந்தவர்கள் அல்லர். பிரிந்தவர்கள் பிரிவதற்கான பிரசக்தி கூட இல்லாதவர்கள். அப்படியிருந்தும் பிரிந்ததை அபிநயமாக செய்து நம் இந்திரனுக்கு எப்படி சலக்ஷ்மிகனாக இருந்தவன் அலக்ஷ்மிகனாய் மறுபடியும் சலக்ஷ்மிகனாக ஆறானோ அந்த மாதிரியாக லோகம் எல்லாம் லக்ஷ்மியினுடைய ஆசிரயத்தில் இருப்பது. அவைகள் சில சமயம் ஏழ்மையாகவும் சில சமயத்தில் தலிதர்களாகவும் இந்த அகண்ட காலத்தில் ஆகிறார்கள். இந்த அகண்ட காலத்தில் தற்பொழுது ஏழ்மையாக இருப்பவர்கள் ஏழ்மையில் இருப்பவர்கள் எல்லா காலங்களிலும் ஏழ்மையிலே இருந்திருப்பார்கள் என்றோ இல்லை அல்லது தற்பொழுது தனிகர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதும் தனிகர்களாகவே இருப்பார்கள் என்றோ அல்லாமல் தாயாருடைய கட்டாட்சம் பெறும் பொழுது அவர்கள் தனிகர்களாகவும் குணசம்பன்னர்களாகவும் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாகவும் தைரிய சம்பன்னர்களாகவும் க்ஷமா சம்பன்னர்களாகவும் க்ஷாந்தி அதாவது விபூதி சம்பன்னராக ஸ்ரத்தா சம்பன்னர்களாகவும் தைரிய சம்பன்னர்களாகவும் ஆகிறார்கள் என்ற விஷயத்தையும் எப்பொழுது தாயாருடைய கட்டாட்சம் இல்லையோ அப்பொழுது இவைகளால் விஹீனர்களாக ஆகிறார்கள் இவைகளால் இல்லாதவர்களாக ஆகிறார்கள் என்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வசங்கல்பனியதாச்ச ஸ்வதந்திர லீலா ந பர்யநியோகம் அர்ஹதி. பகவானுடைய இச்சையினால் சுதந்திரமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான லீலைகள் விஷயத்தில் நாம் எந்த விதமான கேள்விகளும் கேட்க முடியாது. ந பர்யநியோகம் அர்ஹதி, பர்யநியோகான கொஸ்டின் பர்யநியோகா அவனை கொஸ்டின் அர்த்தம். ந பர்யநியோகம் அர்ஹத்தின் கொஸ்டினே வராதுன்னு அர்த்தம். அமந்தி விஷ்ணு அவதாரே, விஷ்ணுனுடைய அவதாரமாகிற விஷ்ணுவே அவதரித்த அந்த விஷ்ணுவாக அவதரித்த அந்த க்ஷீராப்தி மந்தனம் பண்ணுறதுக்காக அவதரித்தவர் அபந்தி ராமாவதாரி என்று ராமாவதாரத்தில் அதை வந்தனம் செய்த சோக்தம். தத்ஸ்புரத்காந்திமதி விகாஸ் கமலே ஸ்திதாம் ஸ்ரீதேவி பயசஸ்தஸ்மாத் உத்திதாதிருத்த பங்கஜா இத்தியாரப்பிய. அங்கே விஷ்ணு புராணத்தில் தத்ஸ்புரத்காந்திமதி ஸ்புரிக்கக்கூடிய பிரகாசமாகிற காந்தியுடன் அதாவது ஸ்புரத்துன ஜுவலிக்கக்கூடிய காந்தி, வெறும் ஜுவலிக்காத காந்திகள்லாம் உண்டு பளிச்சுன்னு இருக்கும், ஜுவலிக்காது, இது ஜுவலிக்கக்கூடியது. ஸ்புரத்காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா, விகாசி அதாவது மலர்ந்த, ஐ மீன் சூரியனால் மலர்ந்தன்னு சொன்னார், அந்த மாதிரி விகாசி கமலே ஸ்திதா விகசித்த கமலத்தில் அமர்ந்திருப்பவள் பத்மே ஸ்திதாம் என்று வேதமே சொல்கிறது. ஸ்ரீர் தேவி அந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய தேவியானவள் பயசகா தஸ்மாத் உத்திதா அந்த க்ஷீராப்தி என்கிற பாலிலிருந்து உண்டானவள் திருத பங்கஜா கையில் பங்கஜத்தை எடுத்துக்கொண்டே பங்கஜஹஸ்தையாக எழினவள் என்று ஆரம்பித்து திவ்யமால்யாம்பரதராம் ஸ்நாதா பூஷண பூஷிதாம் பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அந்த வாக்கியம் இங்கே எடுக்கிறார். திவ்யமால்யாம்பரதரா, திவ்யமான மால்யம் என்ன, திவ்யமான அம்பரம் வஸ்திரம் என்ன, இவைகளை உடுத்தி கொண்டு ஸ்நானம் செய்தவளாக அநேக பூஷண பூஷிதையாக எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல்யாண பொண்ணு எப்படி வருவாளோ அந்த மாதிரியாக ஏழி விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்தாள் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் என்று அழகான ஸ்லோகம். திவ்யமால்யாம்பரதராம் ஸ்நாதா பூஷண பூஷிதாம் பஷ்யதாம் சர்வதேவானாம்
யௌவக்ஷஸ்தலம் ஹரேஹே, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நினச்சிக்கணும் போல இருக்கு. ஏஷ சேதுர்மயா பத்தகம் சாகரே, இது வந்து விஷ்ணு புராணத்துக்கான உதாரணம். இப்போ அதாவது அமந்திக்கு உதாரணம், அது மந்தனம் செய்யப்பட்டது என்பதற்கான உதாரணம். சமுத்திரமானது மந்தனம் செய்யப்பட்டது, சமுத்திரம் பந்தனம் செய்யப்பட்டது என்பதற்கான வச்சனங்களை ராமாயணத்திலிருந்து எடுக்கிறார். ஏஷசே துர்மயாபத்தாம் சாகரே மகராலயே தவஹே தோர் விஷாலாட்சி நலசே துஷ்கரஹா இதிச்ச. ஏஷ சேதுர்மயா பிரம்மசா பத்தஹா, இந்த சேத்துவானது என்னால் உனக்காக கட்டப்பட்டது சமுத்திரத்தில், மகராலயத்தில். மகராலயா என்று சமுத்திரத்திற்கு பேர், நிறைய மகரங்கள் குரொக்கடைல்ஸ் எல்லாம் இருக்கிற இடம்ன்றதுனாலே. தவ ஹேத்தோர் விஷாலாட்சி, உனக்காக செய்யப்பட்டதுமா என்று எதர்த்தம்ன்ற அந்த சப்தத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்காக அந்த ராமாயணத்தையே எடுத்துன்றார். தவ ஹேதோ உனக்காகமா, தவ ஹேதோ உனக்காகத்தானேமா, எதர்த்தம் நல சேத்து சுதுஷ்கரஹா, இந்த நலனால் கட்டப்பட்ட சேத்து சுதுஷ்கரம், ரொம்ப கட்டுறதுக்கு அரிதானதுமா என்று சொல்கிறார். ஒருத்தர் கட்டுறதுக்கு அரிதானன்ற சப்தத்தை போட்டு ஒரு சேத்து கட்டினத்தை சொல்கிறார்னா என்ன, அதை போய் நம்ம சேத்துவே இல்லை அது எல்லாம் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருந்தால் எவ்வளவு பெரிய அபராதம் பாருங்க. ராமர் இடத்துல நம்ம பண்ணுற அபராதம் அது. நல சேத்து சுதுஷ்கரஹா, இல்லைனா சுதுஷ்கரஹாலாம் சொல்லணுமா பாவம், அவர் அப்படி கணக்கு கதை விடுறவாளாக இருந்தார். நல சேத்து சுதுஷ்கராத்திர ஜெகத் சமஸ்தம் இது பாதேன அனுரூபத்துவம் பதாந்தைஹி அபிமதத்துவம் ச பிரக்யாபித்தம். அத்திர ஜெகதா ஜெகத் சமஸ்தம்ன்ற பாதத்தினால என்னடா சொல்லப்பட்டது என்றால், அத்திர ஜெகத் சமஸ்தம் இது பாதேன, அந்த நாலு பாதத்தில் ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரேன்றதுனால என்ன சொல்லப்பட்டது, பாதாந்தரையில் அபிமதத்துவம் ச பிரத்யம், அனுரூபத்துவமும் அனுரூபத்துவம் பகவத் அனுரூபத்துவம் சொல்லப்பட்டது. ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம்ன்றது பாதாந்தரைகி அபிமதம், மற்ற மூன்று பாதங்களால், அது ஜெகத் சமஸ்தம்ன்ற பாதத்தினால பகவதுக்கு பகவானுக்கு அனுரூபம் அவள், ஏன்னா ரெண்டு பேருமே ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம்ன்றதுனால பெருமாளுடைய ஆசிரியத்தில் தான் இருக்குது, தாயாருடைய ஆசிரியத்துலேயும் இருக்குன்றதுனால அது அனுரூபத்துவம் வந்துடும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரின்ற அனுரூபியம் கிடைக்கும். மற்ற பாதங்களால் அபிமதத்துவம், என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கிற அபிமதத்துவம்ன்றதுக்கே அது மீதி மூணு. எஸ்யா பவனம் புஜாந்தரம் தவப்பிரியம் தாமே தியஜன்மோ எதர்த்தம் அம்போதி ரமந்தி பந்திச்சேன்றதுனால, ஆஹா எனக்காக பண்ணாரே, என்னை இருப்பிடமாக உடையவராக இருக்கிறாரே, என்னுடைய பிறப்பிடத்தில் இருப்பிடத்தை அமைத்து கொண்டுள்ளாரே என்றெல்லாம் தோன்றி பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது மீதி, அபிமதத்துவத்தை உண்டு பண்ணக்கூடியது மீதி மூன்று, மிகுந்த மூன்று பாதங்கள் என்று ரெண்டுத்திற்கும் விஷய வைலட்சண்யத்தை சாதிக்கிறார். அத்திர ஜெகத் சமஸ்தமிதி பாதேன அனுரூபத்துவம் பாதாந்தரைகி அபிமதத்துவம் ச பிரக்யாபிதம், இவைகள் இங்கு சொல்லப்பட்டன, விஸ்தாரமாக சொல்லப்பட்டன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடியன் தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.